வரும்போது சுருக்கமா சுருக்கமான்றாங்க, ரொம்ப சுருக்கமா பேசுறேன். ஜாக் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் போராட்டத்திற்கு தமிழகத்திலிருந்து அலைக்கடல் என திரண்டு வந்திருக்கின்ற என் அருமை குடும்ப சொந்தங்களே, வழக்கறிஞர்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய வெற்றி, உங்களுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம், என்னுடைய வாழ்த்துக்கள். என்னோடு இங்கு வந்திருக்கின்ற அனைத்து பாராளுமன்ற நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப சின்னதா சொல்றேன், நிறைய பேர் சட்டத்தை பத்தி பேசியிருப்பீங்க. இந்த சட்டம் என்பது மிக மோசமானது, காட்டுமிராண்டித்தனமானது. எதற்காக இது கொண்டு வரப்பட்டது என்றால், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தெரியும், 2014 முன்பாக அமித்ஷா அவர்கள் குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டு அவர் அந்த மாநிலத்திலே இருக்கக்கூடாது, இருந்தா எவிடன்ஸ் கலைச்சிருவாரு, வேறு மாநிலத்தை துரத்தி விட்டாங்க. சோ நீதிமன்றத்தின் மீதும் வக்கீல் மீதும் இருக்க காழ்ப்புணர்ச்சியை காட்டுவதற்காக இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே தமிழகத்தில் இருக்க இந்த வழக்கறிஞர்கள் தான் இதுல ரொம்ப இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை புரிந்து கொண்டு இது மக்களுக்கு பாதிக்கும், வழக்கறிஞர்களை பாதிக்கும், நீதித்துறையே பாதிக்கும் என்று உணர்ந்து இங்க வந்திருக்கீங்க. மற்ற எந்த மாநிலத்தில் இந்த அளவுக்கு எழுச்சி மிக்க மகிழ்ச்சியோடு இந்த போராட்டம் நடந்தாங்க எனக்கு தெரியவில்லை. உங்க போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஏன் நேரம் இல்லைன்னா, இளந்தலைவர் ராகுல் காந்தி சிங்கம்னு புறப்பட்டு இப்ப பட்ஜெட் செஷன் பேச போறாரு, மோடி வேட்ட போறாரு, அதை நாங்களும் போய் நிக்கலாங்க. அதற்காக தான் வேக வேகமா முடிக்கிறோம். உங்களோட போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து